81 ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். ஓ மாக்கு மகிமை தருகிறோம், ஓமில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓமாக்கு மகிமை தருகிறோம், ஓமில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோஸ்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோஸ்திரமே. உபர 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 ராம் உபர உபர ரரரா. வாலியோனை அகற்றினீர் தந்தோனீர், பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர். பசித்தோரை நான்மைகளால் திருப்தியாக்கிறீர். உரிரா 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 ஒப்பாரா ஒப்பாரா ஓ வாரா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் அதிசயமானதே, உந்தன் திருநாமம் அதிசயமானதே. அமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்மலையில் விடுப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையில் விடுப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். பாடுவேன் இதய வேதனே உமக்கு மகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கர்த்தருடைய பரிதான கிருபையினால 81 அதிகாரத்தை தியானிக்கிறோம். சங்கீதம் 81. இந்த சங்கீதம் ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள ஒரு மோசமான உறவு. உறவுல ரெண்டு உறவு இருக்கும். ஆண்டவருடன் இணைந்து போகும்போது அவற்றந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. எதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க? என்னையா ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை இப்படி ஆசீர்வதிக்கிறார். சாலமன் காலத்துல பாத்தீங்கன்னா உலகமே அவர் பின்னாடி பார்த்தாங்க. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு ஆங்கிற ஒரு வீக்கத்தக்க ஒரு உயர்வை கொடுத்தாங்க. ஆனா இந்த 81 அதிகாரத்துல எப்படி அந்த மோசமான ஒரு உறவு இருந்துச்சுங்கிறதுக்கு சில வசங்களும் பார்க்க போறோம். அவர்கள் 81:8, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சி சொல்வேன், இஸ்ரேலே நீ எனக்கு எதிர்பார்ப்புக்கு செவி கொடுக்கவில்லை. நான் அர்த்தம் தானா? அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இவங்க ஒண்ணு செய்வாங்க. அப்ப அந்த உறவு எப்படி அது பிரேக்அப் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். என் ஜனமே என்னதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம்ங்கிறார். என் ஜனம் நினைச்சிடும், அந்த ஜனம் ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். எப்பவுமே ஆண்டவர் ஓமையா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு மெய்ப்பர், இஸ்ரேல் மக்கள் ஆடுகள். அந்த ஆடுகள் என்ன செய்யணும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி போகணும். ஏன்னா இந்த மேய்ப்பன் மாலை மாத்திரம்தான் ஆடுகளை வழி நடத்த முடியும். தேவனால் மாத்திரம்தான் உங்களை வழி நடத்த முடியும். அப்ப அந்த ஆடுகளுடைய தன்மை என்னன்னா, அதுக்கு செவி கொடுக்காது. அந்த ஆடுகளுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கணும். மேய்ப்பன் என்ன செய்யறாரோ அதை கரெக்டா போய்கிட்டே இருக்கணும். சரி, சங்கீதம் 81 அதிகாரத்துல ஒரு உறவு, அதாவது அந்த உறவு என்ன செய்யப்படுது, பிளக்கப்பட்டுருச்சு, கேப் வந்துருச்சு. ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு கேப் வந்துருச்சு.
ரெண்டாவது அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம், சங்கீதம் 81:9, உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம். அப்ப துதிக்கான மகிமை ஆண்டவருக்கு மாத்திரம் சொல்லணும். நம்முடைய ஆண்டவருக்கு பல குணாதிசயங்கள் இருக்கு, கோபத்துல வேற கெட்ட கோவர். அப்படி ஆண்டவரை அறிந்த ஜனம், ஆண்டவர் வந்து தெளிவாக 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 நீ விக்கிரம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இது பல இடங்களை நம்ம பார்த்தாலும் ஒரு இடத்துல ஆண்டவர் எவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா எல்லாமே அது சொல்லாதது கிடையாது. யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல சீனாய் மலை மேல ஆண்டவர் இறங்கி வருகிறார். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக ஒரு அக்னியில் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து மோசையை மாத்திரம் நீ மலைக்கு வா, வேற யாரும் வரக்கூடாதுங்கிறாரு. ஆனா எல்லாரும் அதை செய்யறாங்க, பார்க்கிறாங்க. பார்த்து ஆண்டவர் சில 20வது அதிகாரத்துல முக்கியமான ஒரு காரியத்தை 3வது வசனத்துல, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது என்ன என்று நான் மட்டும் உங்களுக்கு கடவுளா இருக்க முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. இப்படி ஆண்டவர் ரொம்ப கராரா இருப்பார். அடுத்து பாருங்க 4வது வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொரூபத்தையும் யாதவக்கத்தையும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ எதையுமே கிரியேட் பண்ணக்கூடாது. காரணம் என்ன, ஆண்டவர் ஒரு சர்வ வியாபி. 20:5, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல் உள்ள தேவனா இருந்து, எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஒரு பக்கம் அன்பு இருக்கு, பயங்கர அன்பு, ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை. ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஒரு கோபம் எரிச்சல் வரும், எப்ப வரும் அப்படிங்கிற விக்கிரகத்துக்கு பின்னாடி போனா. ரெண்டாவது அவங்களுடைய மெயின் பிரச்சனை என்னன்னா விக்கிரகம். 3வது பிரச்சனைய 10வது வசனத்துல அவங்களுக்கு சொன்னேன், நீ உன் தேவநாய கர்த்தரானே உன் வாயை விரிவாக திற, ஆக ஜபம் பண்ணுங்கிறாரு. இவங்க ஜபிக்கவில்லை, இவங்க விக்கிரகத்துல போய் அந்த விக்கிரகம் அவங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டர் சொல்லுவாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்ப நான் உன்ட்ட கிட்டே வரமாட்டேன், நீ இவ்வளவு நீ கும்பிட்டுட்டு இருந்தல அந்த விக்கிரத்துட்டு போ, அது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, ஆண்டவர் அங்க பத்தி விட்டுவார். அதனால 10வது வசனம் அவர்கள் ஜெபிக்கவில்லை. 11வது வசனம் மிக 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 துக்கமான வசனம், ஆண்டவர் இருந்து எப்படி வேதனைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, செவி கொடுக்கறது பார்த்தாச்சு, இஸ்ரவேலர் என்னை விரும்பவில்லை. விரும்ப கொஞ்ச நாள் ஒரு உறவு, அந்த உறவு சில நாட்கள் அது பிரிஞ்சிடும். அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு சிலர்கிட்ட நீங்க பேசுவீங்க, ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நடந்த சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்ல போட்டேன். நாங்க குல்பர்கா மெடிக்கல் காலேஜ்ல 1975 ஜாயின் பண்றோம். அப்போ ஒரு சிலர் நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டோம். அதுல ஒரு குரூப், நாங்கள் சின்ன குரூப், ரொம்பலாம் சண்டை வர மாட்டோம், கொஞ்சம் ஆஸ்திரி போடுவோம், பேஷண்ட்டை பார்ப்போம், கிளினிக்ஸ் அட்டன் பண்ணுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம், உட்காந்து படிச்சுட்டு இருப்போம், ரொம்ப பொறுப்பானவர். அதில் சுதாகர் ஷெட்டி, சுதாகர் ஷெட்டினு ஒரு பையன், அவன் வந்து இந்த மணிப்பூர் அந்த அந்த நார்த் ஆர்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வர்ற பசங்க வைங்க, அவங்கெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. ஷெட்டி அவனுக்கு சர்நேம் ஷெட்டின்னு இருக்கும். அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பான், சுதாகர் ஷெட்டி, நல்லா தின்னா இருப்பான். அவன் எப்பவுமே என்ன சொல்லுவான்னா, நம்ம 2000 ரீயூனியன் ஆகணும், 2000 அப்போ யார் யார் எங்கே இருந்தாலும் அவங்க வந்துடணும், அதில் காங்கிரஸ் இருக்கக்கூடாது அப்படி பயங்கர 2000 வந்துடணும். ஒன்று வச்சுட்டு அவனுக்கு எப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அமெரிக்கா போயிட்டான். அமெரிக்காவில் போய் சைக்காட்ரிஸ்ட் ஆகிட்டான், மென்டல் ஹாஸ்பிட்டல். அங்கே சைக்காட்ரிஸ்ட் ஆகிட்டு ரொம்ப ஒரு சின்ன குடும்பம், அதுக்கப்புறம் அவனை பற்றி ஜாஸ்தி நியூஸ் கிடையாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அவனுடைய அமெரிக்கா ஃபோன் நம்பரை நான் வாங்கிட்டேன். வாங்கி ஒரு நாள் நான் அவனை ஃபோனில் கூப்பிட்றேன், ஃபோன் எடுக்கிறான், ஹலோ அப்படின்னா, நான் சென்னை, ஐம் டாக்டர் சுஜித் லைசாண்டர் ஃப்ரம் விருதுநகர், we all joined in 1975 batch, do you remember me appdi kete, yes appdi oru uratta sound, yes I remember, you know what's the time now, is it the time to call me,
யூ ஷுட் நோ பிஃபோர் காலிங் யூ மஸ்ட் நோ வாட் டைம் யூ ஆர் காலிங் டு ஹூம் யூ ஆர் டாக்கிங் யூ காட் இட் அப்படின்னு ஒரு முடறான் சாரின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு. இப்போ எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, சுதாகர் ஷெட்டிக்கு நீ பிடிக்கவில்லை, அவ்வளோதான் மேட்ரு. நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பு. எங்கனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். எப்போதுமே அவன் சொல்லுவான், அந்த நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து டே நம்மலாம் சத்தியம் பண்ணுறா, 2000 ஒன்றா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அவன் என்ன விரும்ப, அவன் ஒரு ஹியூமன் பீங், அவன் என்ன விரும்பாட்டான், எனக்கு என்ன நட்டம், என்ன ஆனால் ஒரு நோக்கம் ஆசீர்வச்சிருக்காரு. ஆனால் இங்கிருந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் முழுமையாக வரணுமோ அவர்கள் என்ன செய்யலைன்னா விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இதுதான் ஒரு கடவுளை மேக்சிமம் என்ன செய்ய முடியும், துக்கப்படுத்த முடியும். இதுதான் பிரச்சனை. சரி, இப்போ உங்களுக்கு பிராடா ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இப்ப ரெண்டு வசனங்களை பார்க்க போயிடும். அந்த ரெண்டு வசனத்து மூலமாக ஆண்டவருக்கும் நமக்கும் அல்லது இஸ்ரவேலுக்கும் யார் நாலு தினம் நீங்க எடுத்துக்கலாம். சரி, ஒன்று நாளாகமும் எடுத்துக்கொள்வோம், 28வது அதிகாரம். ஒன்று நாளாகமும் 28வது அதிகாரம் 2வது வசனம். சரி, 28:9 இது தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆடியோ வாய்ஸ் டவுன், ரைட். இப்ப எப்படி இருக்கு சொல்லியா பார்ப்போம். நான் மேக்சிமம் கூட்டி வச்சிருக்கிறேன், இதுக்கு மேல முடியாது. எப்படின்னு எனக்கு சொல்ல பார்ப்போம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்துல அதிகாரம் 9வது வசனம், சாலமோனே நீ உன் பிதாவை தேவனை அறிந்து, ஃபர்ஸ்ட் அறிந்து, நீ அவரை அறிந்து கொள்ளணும்ப்பா, அவர் யாருன்னு உனக்கு தெரியணும் அறிந்து. இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்த ஆஃபீஸ் போகிறீங்க, அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், இவர் என்ன செய்வார், இவர் எப்படி நம்மகிட்ட பிஹேவ் பண்ண போகிறார், ஒரு பயத்தோடு நம்ம அங்கே போவோம், அவருக்கு நமக்கு என்ன உறவு அப்படின்னு தெரியாது. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாகர் கோயிலில் என்னுடைய மனைவிக்கு ஒரு டவுரியாக ஒரு இடம் கொடுத்தார், எங்கள் மாமியார் வீட்டுக்கு பின்னாடி. அது அவங்க பேரில் வச்சுருந்தாங்க, அதை கல் எழுதி கொடுத்துட்டாங்க, டவுரியை எழுதி கொடுத்துட்டாங்க கல்யாணத்தை பேர். ஆனால் அதுக்கு டாக்ஸ் கட்டாமல் இருந்துச்சு. ஸோ நான் என் மனைவி அவங்களே ஒரு டிரைவர், டிரைவர்னா டிரைவர் மாதிரி இருக்க மாட்டேன், ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருப்பார். அங்கே 3 பேரும் அந்த ஆஃபீஸ்க்கு போகிறோம். வேணு சார் அவர் பேர், வேணு சார் அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் முன்ன பின்னா நான் பார்த்தது கிடையாது. என் மனைவியும் அவங்களும், என் மனைவி டைமண்ட் நெக்லஸ்லாம் போட்டு அப்படி ஸ்டைலாக போய் அந்த அப்ளிகேஷன் எடுத்தேன். அவர் வாங்கினார், இந்த லேண்டுக்கு டாக்ஸ் கட்டின பேப்பர் எங்க, கரம் கட்டின கட்டலாம். ஒரே நான் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னத்தை கேட்டார், நீங்க யாரு சார் அப்படின்னு கேட்டேன். நான் இவருடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு அவ்வளவுதான் டாக்டர்லாம் சொல்லலை. சார் நீங்க உட்காருங்க சார் அப்படின்னாரு. என்ன ஆகுது, தூக்கி போட்டு கிண்டியை உட்கார சொல்ல உட்காந்தேன். அப்புறம் தூக்கி போட்டு எடுத்தார், எடுத்துட்டு அப்புறம் தான் வாசிக்க வச்சுட்டார். வாசிட்டு, ஓ டாக்டர் சுகுணா பாய் மகள் நீங்க, சரி உங்க டாக்ஸ் கட்டல, இது உங்களுக்கு டவுரியில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு. சார் 2-3 நாள்ல நான் வந்து சைட்டை பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் பண்ண முடியும்னு சொன்னேன். சரிங்க சார், ஒரு வணக்கம் வச்சுட்டு வெளியே வந்து உட்காந்து, அதுக்குள்ளே நான் டாக்டருங்கிற நியூஸ் வெளியே வந்துருச்சு. அதில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி முதுகுவலி இருக்கு, இருக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அங்கேயே ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆயுர்வேதம் எடுத்து சாக்கட்டு சார், இங்கே ஆர்த்தோபெடிஷன், ஆமாம் ஆர்த்தோபெடிஷன், உங்களுக்கு எப்படி சார் இல்லை எனக்கு தெரியும் நல்லா இருக்கு. அதுக்குள்ளே நியூஸ் கரகரனா பரவாயில்லச்சிருச்சு. அவர் கூப்பிட்டு விட்றாருங்க, கூப்பிட்டு விட்டு 3 நாள் கிடையாது, இன்னைக்கு சாயங்காலம் மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் வாங்க, நான் உங்கள் இடத்த பார்க்க வரேன். நானும் என் மனைவி காரில் வந்தோம், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் எங்களை வெயிட் பண்ணி வச்சுட்டு வந்தார். காரில் ஏறி உட்காந்துட்டு சொல்கிறார், ஃபர்ஸ்ட் சார் ஒரு ப்ராஜெக்டை பார்த்தார், பார்த்துட்டு எல்லாம் அங்கே ஒரு அம்மா இருந்துச்சு, நாங்கள் டெனண்ட்டாக வச்சுருந்தோம், வாடகை கொடுத்து அந்த அம்மா என்னை பார்த்துட்டு டாக்டர் வணக்கம் அப்படின்னு அந்த அம்மா என்னை பார்த்து சொல்லிச்சு. அது நோட் பண்ணிக்கிட்டார், அதாவது இவர் தான் ஓனர், ஏன்னா அந்த டெனண்ட் வந்து இவரை பார்த்து ஒரு வணக்கம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டார். என்கிட்ட சொன்ன 1 மாதத்தை உங்களுக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துருக்கிட்டார். அப்ப அறிந்துங்கிறது நம்ம தெரியாத ஒரு ஆள்கிட்ட போறோம்,
ஆனா ஆண்டவர் ஒரு இறக்கத்தை கொடுக்கிறார். அந்த இறக்கம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 Samuel 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. இவங்களுக்கு அந்த அறியற நாலேஜ் ஃபுல்லா போயிடுச்சு. அதனாலதான் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான மனதரும் சே. இவங்களுக்கு இந்த ரெண்டுமே இல்லை, உற்சாகமும் கிடையாது உண்மையும் கிடையாது. இதை அவங்க விட்டுட்டாங்க. சரி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. நான் போய் உட்காருறேன், வேணு சாருங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ விருது நாளில் நடந்தானா, எங்க அப்பா வச்சு எனக்கு எல்லாருக்கும் தெரியும் சொன்னாங்க. கடைசியாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் என் பேஷண்டாக வந்தார். அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருச்சு, எனக்கு கொஞ்சம் பணம் விட்ரா பண்ண வேண்டிச்சு, நான் போயிருந்தேன். அவர் சொன்னார், சார் நீங்கள் ஏன் சார் வந்திருக்கீங்க, உங்கள் டிரைவர் அனுப்புனா கொடுத்துருவேன் சார், நீங்கள் ரெண்டு கையிலையும் எழுதிட்டு பேஷண்ட், ரெண்டு கையில் இங்கே ஒரு பேஷண்ட் பார்க்குறது, அப்போ ஒரு கை இங்கே எழுதுது ஒரு கை அப்படியே. அவர் எனக்கு நல்லா தெரியும் ஏன் பேஷண்ட் ஹெல்ப் பண்ணுறாரு அது வர. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை யார் இருக்கா. அப்போ அவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேணு சாருங்கிற ஒரு பவர்ஃபுல் போஸ்டில் இருக்கிறவருக்கு அங்கே போய் அவர் இருதயத்தை சோதிச்சு பார்க்குற. சோதிச்சு பார்த்து என் பையன் நின்றுகிட்டு இருக்கான், என்னை உட்கார் மரியாதை கொடு அப்படின்னு அவர்கிட்ட பேசுகிறார். அதனால தான் அவருக்கு என்னையும் உட்கார சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இதாங்க ஆண்டவர்கிட்ட இருக்கிற டீலு தான், நீ என்னை தேடு நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னை மறந்துட்டியா என்றேன். இப்போ நீங்கள் பார்த்த உங்களுக்கு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு காமிச்சேன். செவி கொடுக்கவில்லை, அந்நிய தேவர்கிட்ட போயிட்டாங்க, ஜெபிக்கவில்லை, ஆண்டவரை விரும்பவில்லை. இந்த 5 எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களை 28:1 உங்களுக்கு காமிச்சேன், 2 Samuel 15:2 இது அங்க தாவீது தன் குமார்த்த சொன்னார். இங்க 15:1 நான் வாசிக்கிறேன், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஏத்தோனின் குமாரனாக ஆசரியன் மேல் இறங்கினாலே அவன் போய் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், ஆசா ஒரு ராஜா எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே யூதா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆசாவை பத்தி சொன்னேன், அந்த ஆசா வந்து தீர்க்க தரிசி, சங்கீதம் எழுதிருக்கிறவன், இது வேற ஆசா, ரெண்டு ஒரே பேர் தான். யூதா பெனியமின் கோத்திரங்களே சகல மனுஷன் கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இங்க ரெண்டு கம்பேர் பண்ண ரொம்ப அருமையா இருக்கு. தாவீது சொல்றாரு 9, உற்சாகமானதோடு அவரை உற்சாகமானதோடு அவரை செய்வினா அவரை மட்டும் தான் செய்விக்கணும். இவங்க யாரை செய்விக்க போயிட்டாங்க, விக்கிரகத்தை. ஆசா என்ன சொல்கிறார்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்க தேடுனா விட்டுட்டாச்சுன்னா அவர் உங்களை விட்டுரும். சிம்பிள் இட் இஸ். இதுதான் ஆண்டோடைய பிரின்சிபல். இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு நெட்டு ரொம்ப வீக்கான நெட்டாக இருக்கு, போகுது வருது போகுது வருது. நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் கிடைக்கும். நான் ஆயத்தமாக வச்சுருக்கிறேன், எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன், ஆனால் இது ஒரு சட்டம், இந்த சட்டத்தை மாற்றவே முடியாது. சரி, உங்களுக்கு பேக்ரவுண்டெல்லாம் காமிச்சாச்சு, ஆண்டோடைய பிரின்சிபலை உங்களை காமிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிவிஷன். இந்த சங்கீதம் 81 கதத்துக்கு மொதல் உங்களுக்கு ஒரு பிராக்கெட்டை காட்டப்படுது. பிராக்கெட் ரொம்ப முக்கியம். 145 அதிகாரம் சங்கீதத்தை வாசிங்கன்னா அல்ல அல்லொலி ஆரம்பிச்சு அல்ல இல்லை முடியும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், எல்லாம் விரும்ப வந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாக பாடி ஆரம்பிக்குது. அதுதான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு காமிச்சு என்னதை காமிச்சேன் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எப்படி மோசமாக இருந்தாங்க, எப்படி ஆண்டவர் வேதனைப்படுத்தினார் நான் காமிச்சேன். ஆனால் ஸ்டார்டிங்க முடியும் ஒன்று, நம்முடைய பலன் அப்படின்னா அவர் தான் நமக்கு பலன்.
விக்கிரகம் பலன் கிடையாது. நம்ம துதிக்க துதிக்க நமக்கு பலன், ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு பலன், கர்த்தருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிட்டே தான் அது நமக்கு பலன். இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச பலன். தேவனை கம்பீரமாக பாடி, பாடுறது வேற கம்பீரமாக பாடுறது. கொயர்ல எல்லா கொயரும் நான் சொல்ல மாட்டேன், சில கொயர்லாம் அவங்க கடமைக்குன்னு பாடிட்டு இருப்பாங்க. எதுக்காக பாடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. வந்தாச்சு, உடுப்பு மாட்டியாச்சு, பாடணும். ஆனால் கம்பீரமாக பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். சரி, ஓ உனக்கு அப்படிதான், யாருக்கு என்ன பண்றது, சாத்தான் வந்து கை வைக்கிறான். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் கதிரேசன் பிரதர், அவரோட ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நல்ல பெரிய சபை, மக்கள்லாம் உட்காந்து ஆண்டவர் தூதிக்கும் போது ஒரு சோகமா தூதிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு கோவம் வந்துருச்சு, என் கூட வந்திருக்காரா, வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு விக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறதுன்னு அப்படி சந்தோஷமா இருக்கு, நீங்க என்ன சோகமா இது அழுதுகிட்டே பாடுறேன், விழுக்க பாருங்கயா, திட்டிட்டு வந்தாரு. நம்மளால சொல்ல முடியாது, அவரால் சொல்ல முடிஞ்சது. அவ இவங்க எப்படி பாடுறாங்கன்னா, கம்பீரமாக பாடி யாக்கோபென்று குறித்து ஆர்ப்பன் குறித்து ஆர்ப்பிக்கிறதுனா, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி 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 அவர் ஆர்வத்துக்கு முடியும் போது, நீங்க இப்படி செஞ்சானா அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 பிராக்கெட் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். உசிதமான கோதுமை, இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வசனமா போகும்போது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கேன். அவுட்லைன், உசிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேலினால் அவர்களை திருப்தி ஆக்குவார். அப்ப இந்த விக்கிரகத்தோடு இருக்கிற மக்கள், ஜெபிக்காத மக்கள் திருப்தி இல்லாம ஆடுறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து துதிக்க 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 அவர் ஆசீர்வாதத்தினால நிரப்பி உங்களை திருப்தி ஆக்குறார். சரி, இப்ப உங்களுக்கு பிராக்கெட் காமிச்சிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ், ஒரு 4 செக்ஷன் இதுக்குள்ள இருக்குது. முதல் செக்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1-7 வர ஃபர்ஸ்ட் செக்ஷன், 1-7 வர அது என்ன அப்படின்னா, பாஸ்ட். தேவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளை 7 எழுதி வச்சிருக்கிறார். முதல் தம்பூரு வாசித்து பாடுங்க. 4 இது இஸ்ரவேல் பிரமாணமும் யாக்கோபின் தேவனுடைய விதித்த நியாயம், இது லா, சட்டம். இப்ப நெட்டுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. விருதுநகர்ல டாக்டர்மா ரொம்ப பவர்ஃபுல் நெட் போட்டிருக்காங்க, அசையவே செய்யாது. ஆனா இது என்னமோ ரொம்ப வருது போகுது வருது போகுது, நல்ல வேலை வருது, போனாலும் வந்துருச்சு, அதை திருப்பி கொண்டு வந்துடுறாரு போற நெட்டை. ஆனா இங்க தேவன் விதித்த நியாயமம் பிராக்கெட் உங்களுக்கு முடியும்னா லாவ நீ கேப்ப பண்ணணும். அப்ப இவங்களுடைய பாஸ்ட்ல இவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி, 5 நாம் அறியாத பாஷையை கட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகளே இதை யோசிப்புக்கு சாட்சியாக ஏற்படுத்தினார். அறியாத பாஷை எகிப்து, எகிப்துங்கிறது அவங்களுக்கு காமிச்சிருக்கேன், அது ஒரு இரும்பு காலவாய், அங்கிருந்து அவங்களை வெளியில கொண்டு வந்துட்டாரு. அப்படி வெளியில கொண்டு வந்த தேவனை நீங்க மறந்துட்டீங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கும் போது அவர் இருதயம் வேதனைப்படும். சங்கீதம் 81 100% ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துற மக்களுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் இந்த நன்மையை செய்திருக்கேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அந்த நன்மைகள் அடுத்து பாருங்க, 6 அதைத்தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்றேன். அவன் தோளின் சுமைக்கு விலக்கி விட்டே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு இவங்க கூடை வச்சிருந்தாங்க. அந்த கூடையில அப்பம் வச்சிருந்தாங்க, மீன் வச்சிருந்தாங்க, அதான் ஆண்டவர் கையில கொடுத்தாங்க. அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வச்சு நிரப்பும் பொழுது 12 கூடைக்கு அவங்க நிரப்பிதான் கொடுத்தாரு. அது ஃபுல்லா ஆசீர்வாதம் நம்ம கூடை, இது அப்படி கிடையாது. அவங்க செங்கல் சூழாயில செங்கலை சுட்டு இந்த கூடையில தூக்கி அதை தோலை வச்சு நடந்து வரணும். இப்ப அதுக்கும் அவர் விடுதலை கொடுத்துட்டார். அடுத்து பாருங்க, 7 தண்ணீர் கொடுத்தேன் உங்களுக்கு. 7 ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம லிஸ்ட் பார்த்தோம். இதான் ஃபர்ஸ்ட் டிவிஷன், 4 இருக்கு. 2 8 என்ன சொல்றான்னா, நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத 8 வருது. முதல்ல என்ன சொல்லணுங்கிறாரா, நீ என் ஜனமே கேளு. கேளப்பா, ஏன் கேட்க சொல்றாரு, பிடிக்காது. ஆண்டவர் கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கு.
அப்ப கேட்கணும் செவி கொடுக்கணும். அந்த சொல்றாரு, ஒரு கண் மலையின் மேல் கட்டின வீட்டுல ரெண்டு காரியம் இருக்கு. ஒருத்தன் கேட்கறான், செய்ய மாட்டான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கற்பாறையின் மேல் கட்டின வீடு. அப்ப ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, நீ இதை செய்தால் நான் என்ன செய்வேன், உன் தேவனாய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாக தர நான் அதை நிரப்புவேன். அவர் செய்தவர், நீ ஒன்னு செய்ய நான் ஒன்னு செய்ய. ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சதை திரும்ப காமிக்கிறேன். ஒன்று நாளாகமம் 28:9, சாலமோனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் தேவனாய் தேவனை அறிந்து நீ கேளு, நான் நிரப்புவேன். அறிந்து அவரை உன் இருதயத்தோடு உன் உற்சாக மனதோடு செய்தி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவிலின் தோற்றில் அறிந்திருக்கார். அவர் உன்னை, நீ அவரை தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார். இதுதான் ஆண்டவருடைய சட்டம், நீ தேடணும், அவர் உன்னை தேடி வர மாட்டார். வரும்பொழுது அவர் என்ன செய்வார்னா, உன் வாயை நிரப்புவார். சரி, இது ரெண்டாவது செக்ஷன். அது என்னன்னு பார்ப்போமா. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, விரும்புகிறேன். ஆகையால் அவர்களை அவர் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தாங்கள் யோசனைபடி நடந்தார்கள். இப்ப நான் ஏன் இதை சீக்கிரம் வைக்கிறேன்னா, நான் கிளம்பணும், மண்டே எனக்கு ஒர்க் இருக்கு. இன்னைக்கு நான் சண்டே ஈவினிங் ஓபியில போய் நான் உட்காரன். இப்ப புதுசாக நான் ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கேன். சண்டே எனக்கு ஆஃப், சண்டே ஆஃபை சரண்டர் பண்ணியாச்சு. நான் 3-4 நாள் லீவ் எடுத்தனால எனக்கு பேஷண்ட் வர சொல்லிக்க நான் உட்காந்து ஓபி பார்க்க போறேன். ஏன் இதை செய்யறேன்னா, எனக்கு ஆண்டவர் அத்தனை நன்மை செய்திருக்கிறார். அவர்கள் யோசனைக்கு படி நடந்தவர். 13, ஆ என் ஜனம் என் செவி கொடுத்தாலும் இஸ்ரேல் என் வழியில நடந்தாலும். இப்ப ரெண்டு வழி இருக்குங்க. ஒண்ணு ஆண்டவர் அனுப்புற பாதை, அவங்களால தெரிந்து கொண்ட பாதை. ஆண்டவர் கொண்டுகிற பாதையில நீ அவரை தேடு, முழு இருதயத்தோடு நான் தென்படுவேன். நீ என்னை கைவிட்டா நான் உன்னை கைவிட்டுறேன். இது ஆண்டருடைய சட்டம், இது ஆண்டவர் வச்ச பாதை. இவங்க பாதை என்னன்னா, விக்கிறதுட்டு போயாச்சு, ஜெபிக்கிறதுல, ஆண்டவரை நேசிக்கிறதுல, இது அவங்களுடைய ஒரு ஸ்டைல். மூணு உள்ள இருதயம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. வேதனை உள்ள இருதயம் மூன்றாவது தலைப்பு. நாலாவது தலைப்பு, கடைசி தலைப்பு என்னன்னா, 14-16, நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி. ஆண்டவர் எவ்வளவு கோலியாத்தை உயர்த்துறதுக்கு எதிராளியை தாத்துறோம். ஒரு தகப்பனுடைய இருதயம், அந்த இருதயம் என்ன சொல்லுதுனா, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளியை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்கு விரோதமாக திருப்பி. அவர் பிள்ளைகளெல்லாம் செய்கிறாங்க ஐயா, ஆனமனும் என் இருதயம் என்ன செய்யும்னா, ஓ எதிராளியை நான் தாழ்த்தி சத்துருக்கு விரோதமாக என் கையை திருப்பேங்கிற. அடுத்து 15-16 என்ன பார்க்கறோம்னா, அப்பொழுது, எப்பொழுது, ஆண்டவர் அதை செய்யும் பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவருடைய காலம் என்றென்றைக்கு. என்றென்றைக்கும் உள்ள காலத்துல ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கொண்டு போப்பார். கொண்டு போறதற்கு ஒவ்வொரு டிவிஷனா பார்த்தோம். கடைசியில லாஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உசிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார். அப்ப என்னைக்கு பாருங்க, முதல் வசனத்திலிருந்து 10 வரை, மூணாவது செக்ஷன் 11-13 வரை வேதனை உள்ள இருதயம் நம்ம பார்த்தோம். கடைசியாக அவர் எப்ப நீங்க தேடுறீங்களோ, எப்ப முழு இருதயத்தோட அவருக்கு உங்க டயத்தை கொடுத்துட்டீங்களோ, அப்ப போஷிக்கிறது திருப்தியாக்குறது அவர் வேலை. ஜெபிச்ச முடிப்போமா. மகா இரக்கமம் கிருபம் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 81 அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகளை ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.